நண்பா நம்ம கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜாப்ஸ் ஸ்கை தமிழ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாசான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழக பட்ஜெட் அறிவிப்புக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் விரைவில் வரப்போகுது எத்தனை வேக்கன்சி எத்தனை காலி பணியிடங்கள் வரப்போகுது எது எதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வேலை வந்து வரப்போகுது அடுத்தடுத்து ஸோ இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் நமக்கு தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் புதுசாக பெருநகர வளர்ச்சி குழுமம் வரப்போகுது இந்த மாதிரி எக் சிக்க சக்கமான வேலைவாய்ப்புகள் வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வேலைவாய்ப்புகளை வந்து தமிழ்நாடு அரசுலேருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலையும் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ முதல்லையே சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட டீட்டெயில் சொல்கிற வீடியோ மட்டும்தான் ஸோ கீழே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கே ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் கேட்க வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற அறிவிப்புகளை பத்தின அஃபிஷியல் அப்டேட் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இதில் வேறு எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது பட் ஆனால் எல்லா முக்கியமான வேலைவாய்ப்புகளை பற்றியும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இன்னைக்கு பட்ஜெட்டில் காவல்துறைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களான பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதினேழு கான்ஸ்டபுள் எஸ்ஐ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்டிங்ஸ் க்ரூப் ஒன் போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு கான்ஸ்டபுள் போஸ்டிங் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதோட நோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் விரைவில் வெளியாகும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நடப்பு ஆண்டுலேயே இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பட்ஜெட்லேயே பொதுவாக அறிவிச்சிருக்காங்க அதனால் விரைவில் பதினாலாயிரம் காலி பணியிடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ போலீஸ் வேக்கன்சிக்கு யார் யார் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் மாதிரி அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணி இந்த வேலையை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கோங்க இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கோவிட் அதிகமாக வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் அவங்க கொரோனாலாம் அதிகமாகிறதுக்கு அதனால் பயப்படாமல் அடுத்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு நியூஸில் சொல்கிறத கேட்டுட்டு வேஸ்ட்டாக போயிடாதீங்க பட்ஜெட்டில் அதிகமான அறிவிப்புகள் வேலைவாய்ப்பு பற்றி இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாரும் உடனே ப்ரிப்பேர் பண்ண தயாராகுங்க அதுக்கப்புறமா பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகள் புதிதாக அமைக்கப்படும் ஆல்ரெடி ரெண்டாயிரம் சேல்ஸ்மேன் ஜாப் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது ஒரு கடைக்கு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு அந்தந்த துறை மூலமாக அறிவிப்பும் சொல்லிட்டாங்க அது தான் இப்போ ஒரு ஆயிரம் புதிய ரேஷன் கடை வந்து ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வேக்கன்சி வந்து விரைவில் அறிவிப்பு வெளியாக போகுது அதனால அந்த வேலைவாய்ப்புக்கு தயாராக இருக்கிற எல்லாருமே உடனே தயாராகிக்கோங்க ஸோ சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தும் பேக்கருக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த நியாய விலை கடைகளில் முதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆக போகுது அதில் யார் யார் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகிறது கிடையாது அதனால் புதிய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதுக்கு அப்ளை பண்ணி வேலைக்கு எல்லோரும் தயாராகிக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ப்ரோ இந்த டிரைவர் கண்டக்டர் வேலைலாம் பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அவங்களுக்குலாம் இது ஒரு அப்டேட்டு அதாவது மகளிர் இலவச பயணத்துக்காக எழுநூற்றி மூணு கோடி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா அறநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபா பஸ்ஸு வாங்குறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க புதிதாக பேருந்துகள் வாங்குறதுக்காக எதுக்காக இந்த பேருந்துகள் அப்படின்னா இந்த மகளிர் பயணத்துக்கான பேருந்துகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஊரகத்தில் இருக்க பேருந்துகள் அதை வந்து அதிகரிக்கிறதுக்காக டவுன் பஸ்லாம் நிறைய விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான அப்டேட்டு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டாயிரம் காலி பணியிடம் அதுலேயுமே ஃப்ரீயாக தான் இருக்குது டிரைவர் கண்டெக்டர் ப்ளஸ் வந்து இதில் ஒரு ஆயிரம் பணியிடம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிட்ட பணியிடங்கள் வந்து விரைவில் போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட போது அதுக்கான நிதியும் ஒதுக்கியாச்சு ஸோ இது முதல் கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிருச்சுன்னா நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதனால் அந்த வேலைக்கும் எல்லோரும் தயாராகிக்கோங்க யார் யார் லைசன்ஸ்லாம் எடுக்காமல் இருக்கீங்களோ அவங்களாம் உடனே லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கடைசியாக சென்னையில் மெட்ரோபாலிஸ்டிஷியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சிஎம்டிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் கூட இடையில வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்துச்சு சென்னையில் ஸோ ஒன்று எல்லோரும் போய் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரியே மதுரை கோவில் திருப்பூர் ஓசூர் பகுதிகளில் புதுசாக வந்து இந்த பெருநகர் வளர்ச்சி குழுமங்கள் வந்து ஆரம்பிக்க போறாங்க இது ஆரம்பிக்கிறது மூலமா இதில் ஒரு ஐநூறு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எல்லாரும் இந்த வேலைக்கும் உங்களுக்கு தயாராகிக்கோங்க இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் நிறைய டென்த்து பாஸ் வேலை இருக்கு அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு தயாராகிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிளஸ் வேகன்சி வந்து இந்த வருஷமே இதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அந்த திட்டம் வந்து இன்னும் செயல்படுத்தாமட்டாம இருந்துச்சு அதுவும் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா உங்க குடும்ப அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவரோட புகைப்படம் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க வந்து டிஜிட்டல் ஸ்மார்ட் கார்டை மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து எல்லாேருக்கும் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிக்கிறேன் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ் குமரன் நன்றி வணக்கம்